கமல் பேபி டாய் சேர் அன்பாக்சிங் ரேன் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் வருது. மொத்தம் 4 பார்ட்ஸாக தனித்தனியாக வந்திருக்கு. எல்லாமே நம்மளே தான் ஃபிட் பண்ணணும். ஃபிட்டிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபிட்டிங் எப்படி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி கொஞ்சம் ஓகே தான் சொல்ல முடியும். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. எல்லாமே பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அந்தளவுக்கு திக்னஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அண்ட் பசங்களெல்லாம் தனியாக உட்கார முடியாது ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாமல். கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா சேரோட மாடல் ஷேக்கிங்லேயே இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு சேரோட சீட் அண்ட் ரெஸ்டிங்கை ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு சைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸிங் ரொம்ப ஈஸி தான். எல்லாமே ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஃபிட் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதை டைட்டாக செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் நட்ஸ் கொடுத்துருக்காங்க. நட்ஸ்லாம் போட்டு டைட்டாக செக்யூர் பண்ணதுக்கப்புறம் சேர் ஷேக் ஆகாமல் டைட்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் டைரெக்டாக நில்காம் வெப்சைட்லேருந்தே புக் பண்ணோம். புக் பண்ணி 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் டெலிவரி ஆச்சு. டெலிவரி ரொம்ப லேட்டாக தான் வந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 750 ருபீஸ். அண்ட் 750 ருபீஸ்க்கு கொஞ்சம் பெட்டரான ப்ராடக்டாக இருந்திருக்கலாம்.